நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் யூடியூப் சேனல் வணக்கம் நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தியில் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் உள்ள நபர்களை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு அம்மானா எப்படி சொல்லணும் அப்பா நம்ம தமிழில் சொல்கிறோம்ல அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரக நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரியா வாங்க போட பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அம்மாவுக்கு எப்படி சொல்லணும்னு பார்க்கோம் மாத்தா அப்படின்னு சொல்லலாம் அம்மாவுக்கு வந்து மாத்தான்னு சொல்லலாம் இல்லைனா மான் சொல்லுவாங்க சில ஹிந்தி நாடகத்தை பார்த்தாலும் தெரியும் சீரியல்லலாம் மா அப்படின்னு சொல்லுவாங்க மா மா அப்படின்வாங்க சரியா அப்படின்னாலும் அம்மான்னு தான் அர்த்தம் அதாவது மாதாஜி அப்படின்னு சொன்னாலும் மரியாதையாக சொல்கிறக்கா ஜி சேர் சொல்லியிருக்கு மாதாஜி இப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க புக்கில் எல்லாம் கூட எழுதியிருக்கோம் மாத்தாஜி அப்படின்னு கேள்விருக்கோம் சரியா மாதா அப்படின்னாலும் அம்மா நல்லா வச்சுக்கோங்க அல்லது மா அப்படின்னாலும் அம்மான்னு தான் அர்த்தம் அல்லது மாதாஜி அப்படின்னாலும் அம்மான்னு தான் அர்த்தம் சரியா அடுத்த ரெண்டாவது பித்தா அல்லது பாப் பாப் பா அதாவது பா பக்க தமிழில் எடுத்து பக்கத்தில் எதுக்காக பி எழுதியிருக்கேன்னா அந்த பான்ற உச்சரிப்பை எப்படி கொடுக்கணும் பா அப்படின்னு சொல்லணும் பா சரியா பா இப் சரி பாருங்க பாப் அல்லது எப்படி சொல்லணும்னா பித்தாஜி இது யாரை சொல்கிறதுனா அப்பாவை சொல்கிறது சரியா பித்தா அல்லது பாப் அல்லது பித்தாஜி இது எல்லாமே யாரை குறிக்கிற சொல்லுன்னா அப்பாவை குறிக்கிறது சரி அடுத்த மூணாவது மாதா பித்தா மாத்தா சொல்லிட்டு இப்படி ஒரு ஐஃபன் போட்டு பித்தா சொன்ன மாதிரி எழுதியிருந்தேனா இல்லைனா நம்ம மாத்தா பித்தான்னு சொல்கிறது என்ன அர்த்தம் பெற்றோர் பேரண்ட்டுக்கு சொல்கிறதுக்கு சரியா பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது என்னது இப்போது மாத்தா பித்தா தனியாக வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க மாத்தான்னு மட்டும் சொல்லியிருந்தேன்னா அம்மாவை சொல்கிறது அதே மாதிரி பித்தான்னு சொல்லியிருந்தேன்னா அப்பாவை சொல்கிறது சரியா ரெண்டும் சேர்ந்து வந்தது தான் பெற்றோர் சரியா அடுத்த நாலாவது இது வந்து எழுத்து மாதிரி எழுதியிருக்க புக்கில் எழுதியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க பகன் பே பக்கத்தில் எதுக்கு பி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கன்னா அந்த பே வந்து பி சவுண்ட் சொல்லி வாசிக்கணும் சொல்லணும் அதாவது பேனு சொல்லக்கூடாது பே சரியா பே ஹே என் சரி பாருங்கள் பகன் பகன்னா சகோதரி சிஸ்டர் சொல்கிறதுக்கு இதே இது இன்னொரு விதமாக பேச்சு வழக்கில் பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போ உதாரணத்துக்கு கவுன் அப்படின்னா தான் புக்கில் எழுதியிருக்கதும் சரி அப்படி தான் இருக்கும் யாருன்னு சொல்கிறது ஆனால் பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறோம் யாருன்னு சொல்கிறதுக்கு கோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோன் கர்மே கோன் ஹே சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் பஹன் அதுதான் புக்கில் எழுதியிருக்கிறது எல்லாமே ஆனால் நம்ம வந்து நம்ம எப்படி சொல்கிறது பேச்சு வழக்கில் சில பேர் பயன்படுத்திட்டு நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா பெஹன் பெஹன் அதுவும் பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்காங்க சகோதரி சரியா இந்த ரெண்டு வார்த்தைகள் அடுத்து ஐந்தாவது பா இ பா பக்கத்தில் ப்ராக்கெட்டில் எதுக்கு பிஹெச் போட்டிருக்கோன்னா பா அப்படின்னு உச்சரிக்கணும் பா பா பானால் சகோதரன் பிரதர் பாஇ பிரதர் சரியா இந்த அஞ்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்து ஆறாவது பார்ப்போம் இப்போ இப்போது ஆறாவது சாஸ் தமிழ் எழுத்து சா பக்கத்தில் மேலே எதுக்காக எஸ் போட்டிருக்கேன்னா சா எஸ் சவுண்டில் வ சொல்லணும் சா இஸ் சரியா சாஸ் மாமியார் சொல்கிறதுக்கு சாஸ் தமிழில் நம்ம மாமியார் சொல்கிறோம்ல அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் சாஸ் சொல்லணும் அதாவது இங்கிலீஷில் மதர் இன்லான்னு சொல்கிறோம்ல அதை வந்து ஹிந்தியில் சாஸ் ஏழாவது சசூர் சேவுக்கு மேலே எஸ் போட்டிருக்கேன்னா அதை எஸ் சவுண்டில் நீங்கள் சொல்லணும் சேவு சேன்னு சொல்லணும் சே சூஇிர் சசூர் சசூர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாமனாரை சொல்கிறது சசூர் ஃபாதர் இன்லா சொல்கிறோம்ல அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் சசூர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி இப்போ அடுத்தது எட்டாவது பேட்டா பே பக்கத்தில் எதுக்காக தமிழ் எழுத்து பக்கத்தில் பி எழுதியிருக்கேன்னா அதை பேனு உச்சரிக்கக்கூடாது பேன்னு உச்சரிக்கணும் சரியா பே அப்போ பே பக்கத்தில் டா சேர்த்து சொல்லி பாருங்க பேட்டா அல்லது இப்படி போட்டிருந்தேன் அல்லதுன்னு அர்த்தம் இன்னொரு வார்த்தை இதுக்கு இருக்குது புத்திர புத்திரனாலும் அதே வார்த்தை தான் என்ன அர்த்தத்தை குறிக்கும் தமிழில்னா மகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது பேட்டா அல்லது புத்ரை சரியா இந்த ரெண்டுமே எதை குறிக்கும்னா மகனை குறிக்கிறது ஒம்போதாவது பே அதாவது பே பக்கத்தில் எதுக்காக பி போட்டிருக்கேன் அதே தான் சொல்லணும் பேனு உச்சரிக்காமல் அதுக்கு பிறகு சொல்லி பார்த்துக்கணும் பே அப்படின்னு சொல்லணும் டீ சரிச்சுருங்க பே அல்லது என்ன வார்த்தைனா புத்திரி ரெண்டும் எதை குறிக்கிறதுனா மகளை குறிக்கிறது மகள் மகளை குறிக்கிறது தான் பேட்டி அல்லது புத்திரி மகளை குறிக்கிறது பேட்டி அல்லது புத்திரி என்ன அடுத்தது பத்தாவது தா 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 பக்கத்தில் தமிழ் எடுத்த தா பக்கத்துல எதுக்காக டிஹெச் போட்டுருக்கேன்னா தா வச்சிருக்கணும் தா அதுக்காக தா தா சரியா தா தா அப்படின்னா தாத்தாவை குறிக்கிறது தாத்தா சரியா நான் எதுக்காக அடுத்ததும் வந்து தாத்தா எழுதியிருக்கேனா கவனிங்க பதினொன்றாவது நானா நானான்னு சொன்னாலும் தாத்தா தான் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தாதா அப்படின்னு சொல்கிறது நம்ம அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா இருப்பாங்கள்ல அந்த தாத்தாவை நம்ம சொல்கிறதுக்கு தாதான்னு சொல்லணும் அப்பாவுடைய அப்பா இருப்பாங்கள்ல அவங்கள தாத்தா நம்ம சொல்லுவோம்ல அந்த தாத்தாவை சொல்கிறதுக்கு தாதா இதே இது நம்ம அம்மாவுடைய அப்பா இருப்பாங்க அவங்களும் தாத்தா தான் நம்ம தமிழில் சொல்லுவோம் அவங்கள சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன பயன்படுத்திக்கணும் நா சரியா நா நா நீங்கள் என்ன இருக்கா ப்ரொனௌன்சியேஷன் பத்தாவது தாதா அப்பாவுடைய அப்பா சரியா அவங்கள சொல்கிறதுக்கு இந்த இதை தாதாச்சு பயன்படுத்திக்கணும் தாத்தா அந்த தாத்தாவை சொல்கிறதுக்கு அடுத்த பதினோராவது நானா அம்மாவுடைய அப்பாவை சொல்கிறதுக்கு அந்த அதே நம்ம தமிழில் தாத்தா தான் சொல்லுவோம் அவங்கள சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நானா ஹிந்தி வார்த்தை நானா இப்போ ரெண்டு இதுலேயும் பாட்டின்னு எழுதிருக்கோம் அப்படி தானே தாதியும் பாட்டின்னு தான் எழுதியிருக்கேன் நானியும் பாட்டியும் தான் எழுதிருக்கேன் இதை எங்கே பயன்படுத்தணும் எங்கே எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம தாத்தாவுக்கு பார்த்தோம் அப்படிதானே த தாதா அப்படின்னா தாத்தான்னு பார்த்தோம் எப்படி சொன்னோம் தாதா அப்பாவுடைய அப்பாவை சொன்னதை தாதான்னு சொன்னோம் இப்படிதானே நானான்னு எப்படி சொன்னோம் அம்மாவுடைய அப்பாவை சொன்னதை நானா என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிதான த அந்த தாத்தாவுக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் பாட்டின்னு எழுதியிருக்கேன்னா ரெண்டு இதே எழுதியிருக்கேன் இதே தாதி அப்படின்னா அது அப்பாவுடைய அம்மா இருப்பாங்கல்ல அவங்கள சொல்கிறதுக்கு தாதி இதே இது அம்மாவுடைய அப் அம்மா இருப்பாங்கள்ல அம்மாவுடைய அம்மாவை சொல்கிறதுக்கு நாணி அம்மாவுடைய அம்மாவை சொல்கிறதுக்கு நாணி இன்னொருக்க பாருங்கள் பன்னெண்டாவது தாதி அப்படின்னா அப்பாவுடைய அம்மாவை சொல்கிறதுக்கு இந்த அந்த பாட்டியை சொல்கிறதுக்கு தாதி இது நாணி அப்படின்னா அம்மாவுடைய அம்மா இருப்பாங்கள்ல அவங்கள சொல்கிறதுக்கு நாணி சரியா இன்றைக்கி நீங்கள் பார்த்த நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்களை எப்படி சொல்லணும் குடும்ப உறுப்பினர்களை எப்படி சொல்லணும் அதாவது அப்பாவை எப்படி சொல்லணும் அம்மா எப்படி சொல்லணும் அப்படிலாம் பார்த்தோம் இன்றைக்கி இப்போதைக்கு நம்ம எவ்வளோ இந்த இந்த வீடியோவில் பார்க்கிங்கன்னா இந்த பதிமூணு இது நீங்கள் பார்த்துருக்கீங்க இதை படிச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஈஸியாக படிச்சுருவீங்க ஒரே நாளில் மொத்தமாக கொடுத்தா படிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ சொல்லிக் கொடுத்தத படிச்சுருங்க வீடியோவில் பார்த்தோன்னே நான் எதுக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு சொல்லி சொல்லி பார்த்தா தான் அது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி வேகமாக படிச்சிருவீங்க சரியா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை ஒரு தட்டி தட்டி போங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி நன்றி வணக்கம்